பேக் வேணாம். சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட்டேன். சொல்லுங்க ஷ்வென். டியூட் கிளம்பிட்டீங்களா? ஆமாம் நவே. ஓகே டியூட், கிளையண்ட் இப்போ தான் கிளம்பிருக்காங்க. பட் நான் கன்ஃபார்மா சொல்றேன், ப்ராஜெக்ட் நமக்கு தான். உங்க பிரசன்டேஷன்லாம் அவங்க கண்டிப்பா விழுந்துடுவாங்க. ஈவினிங் ட்ரீட் உங்களுக்கு, மறந்துடாதீங்க. அப்புறம் டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டீங்கல்ல? ஓ ஷிட், என்னாச்சு? ஐ கால் யூ பேக். ஐ கால் யூ பேக். ஓகே ஓகே. ஹலோ அத்தை. சத்யா, நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. இப்பதான் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போனாரு. பாவம் அத்தை, மாமா எதுக்கு திட்டுறீங்க? அதை விடுமா, அவர் எப்பவுமே அப்படித்தான். என்கிட்ட திட்டு வாங்கலன்னா அவருக்கு பொழுதே விடியாது.
சரி சத்யா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், உண்மையே தான் சொல்லணும். கேளுங்க அத்த. கார்த்திக் உன்னை நல்லா பாத்துக்கிறானாமா? ஏன் அத்த திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, எங்கிட்டயே அவன் சரியா பேசுறதில்ல. உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எல்லாம் சரியா போகுதானும் தெரியல, அதுதான் உங்ககிட்ட கேட்கலாமேனு. இல்லத்த, ப்ராஜெக்ட் ஒர்க்னால பிஸியா இருந்தார், அதான் உங்ககிட்ட சரியா பேச முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, அது போகட்டும். உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல? ஆரம்பத்தில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார் அத்த. ஃப்ரீ டைமில் வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு, டெய்லியும் ஏதாச்சும் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு, என் கூட நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. உண்மை சொல்லணுன்னா எனக்கு இப்போ என்ன தேவைங்கிறது என்னை விட அவருக்கு தான் நல்லா தெரியும், என்னை அப்படி பார்த்துக்கிறாரு. நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அத்த. ரொம்ப சந்தோஷமா. எங்கே அவன் உன்னை புரிஞ்சுக்காம போயிடுவானோன்னு பயந்துட்டே இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுது, எதுவும் விசேஷம் இல்லையான்னு சொந்தக்காரங்கள்லாம் கேட்குறாங்கம்மா. சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தி சொல்லு சத்யா. கண்டிப்பாத்த. சரி, கார்த்தி வந்தால் கால் பண்ண சொல்லுமா, அவன் குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ம், சொல்லிடுறாத்த. சரிம்மா, நான் வைக்கிறேன். சரிங்க அத்த. எனக்கு இப்போ என்ன தேவைங்கிறது என்னை விட அவருக்கு தான் நல்லா தெரியும். இங்கேயா உட்கார்ந்து கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரீங்களா? வர்க் ஏதாச்சும்? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல, பேசலாம். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, உங்களுக்கு தான் வெயிட் பண்றேன். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன உங்களுக்கு எப்படி பிடிச்சது? இல்லை எப்படி என்ன எப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, பட் பார்த்த உடனே ஒருத்தரை பிடிக்கிறதும் பிடிக்காமல் போகிறதும் நம்ம அவங்கள பார்க்குற அந்த மொமெண்ட் தான் முடிவு பண்ணோம் இல்லை. அப்படி ஒரு மொமெண்ட்டில் தான் அவளை பார்த்தேன் மது. அவளால் மறக்க முடியாது, கூட இருந்து எப்போ ஒருத்தர் பார்த்துக்கணும். ஆனால் அந்த கவலையே இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷத்துக்கும் அவள் தான் சொந்தக்கறி மாதிரி இருப்பா. எப்பவும் துரு துருன்னு பேசுறதுன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவள் ஃபேஸ் பார்த்தாலே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப். அதுக்காகவே எல்லா சண்டையும் நான் அந்த ஆஃபனேஜ் போவேன். முதல்ல என்கிட்ட பேச தயங்கினா, அப்புறம் போக போக நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டோம். எந்த அளவுக்கு சிரிக்கிறாளோ அந்த அளவுக்கு கோவம் படுவா. ராட்சசி, எனக்கு அதை பிடிச்சிருந்தது. ஒரு நாள் பட்டுன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், முறைச்சா இதுவும் சொல்லாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் அவகிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணேன், அவாய்ட் பண்ணிட்டா. அவளுக்கு சொந்தன்றது அவள் பாட்டி மட்டும்தான். ஒரு நாள் அவங்களும் இறந்துட்டாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்ததை பார்த்தேன். அப்போ வளைச்சது. அதுக்கப்புறம் அவளை நான் தான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்ச நாளே அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை ஒத்துக்கவே இல்லை. ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறப்பெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துறதா சொல்லி அழுவா. ஆனால் எனக்கு அவள் குழந்தையாக தான் தெரிஞ்சா. ஏன்னா சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சல என்னவோ. சீக்கிரமாகவே என்ன பண்ணியோ விட்டு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் காப்பாற்ற முடியல. அவள் வீட்டில் இருக்கும்போது எனக்குன்னு லைஃப் அமைச்சுக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் கடைசி வரைக்கும் என்ன லவ் பண்ணுறேன்னு அவள் ஒத்துக்கவே இல்லை. பிடி வதக்காரி. ஆனால் அவள் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணனு அவள் டைரி சொல்லிச்சு. என்னால் அவள் இல்லாத ஒரு லைஃபை ஏற்றுக்கவே முடியல. மதுவோட மெமரிஸ் அப்பா அம்மா சந்தோஷம்னு செல்ஃபிஷாக யோசனை தவிர கூட வந்து வாழ போகிற பொண்ணோட ஃபீலிங்ஸ் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் நீ கல்யாணம் ஆன நாளிலிருந்து எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற. ஏன் உன்னை விட்டு விலகி போகிறேன்னு ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. இது மேலே கோவப்பட சான்ஸ் இருந்தோம் எல்லாத்தையும் தாங்கிக்கிற. ஏ சத்யா? பிகாஸ் ஐ லவ் யூ. இதை சொல்கிறதுக்கு இது சரியான நேரமானு கூட எனக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கும்போது எதையும் மறைக்க முடியாதுல்ல. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். ஏன்னு தெரியல. அவ்வளோ ரசிச்சிருக்கேன். நீங்கள் மதுவை ரசித்த மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் விலகி போகும்போதெல்லாம் பேசணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். எங்கிருக்கு உங்க அமைதியை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண பண்ணிட்டு இருக்க. அதனால தான் இது வரைக்கும் நான் எதுவும் கேட்டதில்ல. மதுவோட இடத்த பிடிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லைங்க. அதுக்கு நான் ட்ரை கூட பண்ண மாட்டேன். ஆனால் சத்யாவா நான் உங்க கூட இருக்கணும். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சோ அதே தான் இப்போவும் தோணுது. உங்களை எப்பயுமே விட்டுறக்கூடாதுன்னு. உங்களுக்குள்ள எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் உங்கள் அமைதியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க.